அண்ணா உன்னை பார்க்கறதுக்கு யார் வந்திருக்கிறார்கள் தெரியுமா தாயின் நல்லான் வந்தான் நின்னைக்கான குறுகினன் நிமிர்ந்த சுற்றமும் தானும் அவன் தாயின் நல்லான் கையில் தேனையும் மீனையும் கொண்டு வந்தான் அவனுக்கு தெரியாது அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய அன்பை காட்டணும் அந்த தேன் இவனுக்கு ஒத்துக்குமா மீன் ஒத்துக்குமா அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அதனால தான் பிற்காலத்தில் உரையாசிரியர்கள் என்ன சொன்னார்கள்னா அவன் தேனை கொண்டு வந்தான் மீனை கொண்டு வந்தான் அந்த தண்ணீரின் ஆழத்தில் இருக்கிற மீன் அவனுடைய அன்பின் ஆழத்தை காட்டுகிறது அங்கே மேலே கொம்பில் இருக்கிற தேன் மலை தேன் அவனுடைய அன்பின் உயரத்தை காட்டுகிறது தன்னுடைய உயரத்தையும் தன்னுடைய ஆழத்தையும் இல்லை தன் அன்பின் உயரத்தையும் அன்பின் ஆழத்தையும் அந்த தேன் வழியாகவும் மீன் வழியாகவும் குகன் காட்டினான் அந்த குகனைத்தான் தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் ராமன் குகனை ஏற்றுக்கொண்டான் சுக்ரீவனை ஏற்றுக்கொண்டான் விபீஷ்ணனை ஏற்றுக்கொண்டான் இவர்களையெல்லாம் தன்னுடைய சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டான் சகோதரர்களாக ஏற்றுக்கொண்டான்ங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த ராமாயணம்ங்கிற காப்பியம் இருக்கே கொஞ்சம் வித்தியாசமான காப்பியம் வினோதமான காப்பியம் ஒரு சின்ன கேள்வி கேட்டு பார்க்கலாமா காலம் காலமாக நமக்கு தெரிந்த ராமாயணத்தில் அங்கங்க அங்கங்க சில கேள்விகளை கேட்டு கொஞ்சம் பதில் தேடி இருக்கோம் இல்லையா இத்தனை நாள் சில கேள்விகளை கேட்டு பார்த்தோம் பரசுராமர் வந்து என்னுடைய விஷ்ணு தனுசுக்கு என்ன பதில்னு கேட்டாரே அந்த விஷ்ணுதனுசு ராமன் கிட்ட வந்ததே அதை எப்போது பயன்படுத்தினான் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டோம் பதிலை கண்டுபிடிச்சோம் ஆஞ்சநேயர் கடலை தாண்டி போனார் அப்படின்னு சொல்கிறோம் எத்தனை முறை கடலை தாண்டி போனார் எப்போது திரும்பி வந்தார் ஒரு கேள்வியை கேட்டு அதுக்கும் பதிலை கண்டுபிடிச்சோம் அதே மாதிரி சஞ்சீவி மலையை தூக்கி கொண்டு வந்தார் அப்படின்னு காலங்காலமாக சொல்கிறோம் அந்த சஞ்சீவி மலையை எங்கே வச்சார் இப்படி ஒரு கேள்வியை கேட்டோம் அதுக்கும் பதிலை கண்டுபிடிச்சோம் இப்போ அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்டு பார்க்கலாம் குகனுடன் ஐவரானே பின் குன்று சூழ்வான் மகனுடன் அறுவரானே எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதலைய நின்னுடன் எழுவரானேம் அப்படின்னு விபீஷணன் கிட்ட ராமன் சொன்னது இது நமக்கு தெரியும் நாங்கள் நாலு பிள்ளைகள் குகனோடு சேர்ந்து ஐந்து பேர் ஆனோம் சுக்ரீவனோடு சேர்ந்து ஆறு பேர் ஆனோம் அப்பா இப்போ விபீஷணா நீ வந்திருக்கிறாய் உன்னோடு சேர்ந்து ஏழு பேர் ஆனோம் இல்லையா நாலு பிள்ளைகள் சரி நாலு பிள்ளைகளில் பரதனும் லக்ஷ்மணனும் சத்ருகனும் ராமனுக்கு தம்பிகள் சரியா ராமனுக்கு இளையவர்கள் ராமனை விட ஒரு நாள் இளையவன் பரதன் அவனை காட்டிலும் ஒரு நாள் இளையவன் லக்ஷ்மணன் லக்ஷ்மணனும் சத்ருகுணனும் ஒரே நாள் பிறந்தார்கள் என்று சொல்லுவார்கள் இல்லை அடுத்த அடுத்த நாள் பிறந்தார்கள் என்று சொல்லுவார்கள் எப்படியாக இருந்தாலும் ராமனுக்கு இந்த மூன்று பேரும் தம்பிமார்கள் இந்த நாலு பேர் தவிர அஞ்சாவது குகன் ஆறாவது சுக்ரீவன் ஏழாவது விபீஷ்ணன் இப்போ நினச்சி பார்க்கலாம் இந்த மூணு பேர் இருக்கிறார்களே இந்த மூணு பேர் இல்லை இந்த மூணு பேர் இருக்கிறார்களே இவர்கள் ராமனுக்கு தம்பிமார்களா அண்ணன்மார்களா இந்த மூணு பேரும் ராமனுக்கு அண்ணன்மார்களா தம்பிமார்களா சொந்த தம்பிகள் மூணு பேர் வந்த சகோதரர்கள் தம்பிமார்களா அண்ணன்மார்களா ராமாயணத்தினுடைய சிறப்பில் இதுவும் ஒரு சிறப்பு ராமன் தான் ஏதோ மூத்த சகோதரன் மாதிரியும் மற்றவர்களெல்லாம் வந்து சேர்ந்து கொண்டவர்கள் உட்பட எல்லோரும் தம்பி அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா அப்படி தான் நினைக்க தோன்றுகிறது ஒரு சின்ன புரோட்டோகால் விஸ்வாமித்திரரோட ராமனும் லக்ஷ்மணனும் போனபோது நடக்கும் ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் எவ்வளவு நாள் வித்தியாசம் ரெண்டு நாள் மேக்சிமம் எடுத்தா ரெண்டு நாள் யார் நடுவில் ஒரு நாள் ராமன் பிறந்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பரதன் அதுக்கு அடுத்த நாள் லக்ஷ்மணன் இவ்வளோ தான் வித்தியாசம் ஆனால் விஸ்வாமித்ரோடு போனபோது விஸ்வாமித்திரர் ஏதாவது சொல்லணும்னா ராமன் கிட்ட சொல்லுவார் ராமன் தான் சின்ன தம்பி லக்ஷ்மணனுக்கு சொல்லுவார் இத்தனைக்கும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு நாள் தான் வித்தியாசம் ஆனாலும் ஏதோ ரொம்ப நாள் தாண்டி ஏதோ ரொம்ப நாள் தாண்டித்தான் இந்த தம்பி பிறந்தது போலவும் இந்த தம்பி ரொம்ப சின்ன பையன் போலவும் அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னா அப்படி ஒரு அந்த மாதிரியான ஒரு ஒரு நினைப்பு தான் இராமாயணத்தை அனுபவிக்கக்கூடியவர்களுக்கு வரும் தம்பின்னு சொல்லும்போது அவன் ரொம்ப சின்ன தம்பி அவன் அடுத்த நாள் பிறந்தவன் ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை ஆனால் ஏனோ ஏதோ ஒரு காரணத்தினால ராமாயணத்தை அனுபவிப்பவர்கள் எல்லாருக்கும் லக்ஷ்மணன் சின்ன தம்பி சத்ருகுணன் சின்ன தம்பி பரதன் ஒரே ஒரு நாள் வித்தியாசம் இருந்தால் கூட ராமனுக்கு தான் பரதன் தம்பி சரி இதுவாவது அவர்கள் ஒவ்வொரு நாள் வித்தியாசத்தில் பிறந்தவர்கள் ஆனால் குகனும் சுக்ரீவனும் விபீஷணனும் இருக்கிறார்களே அவர்கள் தம்பிகளா அண்ணன்களா இவ்வளவு நாளாக ராமாயணத்தை அனுபவிக்கிறோம் இவ்வளவு நாளாக ராமாயணத்தை படிக்கிறோம் இவ்வளவு நாளாக ராமாயணத்தை எண்ணி பார்க்கிறோம் கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம் இவர்கள் தம்பிமார்களா இவர்கள் அண்ணன்மார்களா தசரத சக்கரவர்த்தியும் குகனும் நண்பர்கள் தசரத சக்கரவர்த்தியும் குகனும் நண்பர்கள் அப்படின்னா குகனுடைய வயசு ராமனுடைய வயசை காட்டிலும் அதிகமாகத்தான் இருக்க வேண்டும் இல்லையா வாலியும் சுக்ரீவனும் சகோதரர்கள் என்றைக்கோ வாலி தோன்றினான் அந்த வாலிக்கு சகோதரனாக தோன்றியவன் சுக்ரீவன் இவ்வளவெல்லாம் கூட பெருசு இல்லை விபீஷ்ணன் ராவணனும் விபீஷ்ணனும் உடன் பிறந்தவர்கள் முன்னாலேயே பார்த்தோம் இல்லையா இன்னும் அவதாரம் எடுக்கலையேப்பா அவதாரம் எடுத்து எங்களை காப்பாற்றுறேன்னு சொன்னீர்களே இன்னும் நீங்கள் அவதாரம் எடுக்கவில்லையேன்னு வந்து திருமால் திருமால்கிட்ட தேவர்கள்லாம் கேட்டபோது திருமால் பிரம்மா கிட்ட என்ன கேட்டார் ராவணனுக்கு எவ்வளவு ஆள் வா ஆயுள் எவ்வளவு வாழ்நாள் அவனுடைய ஆயுள் காலம் இன்னமும் இருக்கிறதான்னு கேட்டுட்டு அவனுடைய ஆயுள் காலம் எப்போ முடியுமோ அதுக்கு தான் அவதாரம் எடுக்க முடியும் அதற்கு முன்னால் அவதாரம் எடுத்தால் அவன் பிரபச்சூராக இறந்து போகக்கூடாதுன்னு சொன்னாரா இல்லையா அப்படின்னா ராவணன் பிறந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பித்து அவன் இவ்வளவு அட்டகாசம் பண்ணதுக்கு அப்புறம்தான் ராமர் அவதாரமே எடுக்க போறார் அந்த ராவணனோட கூட பிறந்தவன் விபீஷணன் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் மூணு பேரும் ஒன்னா உட்காந்து தான் தபஸ் பண்ணார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் ராமன் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே விபீஷணன் பிறந்தாகிவிட்டது அப்போ ராமனுக்கு குகனும் வயதில் பெரியவர் சுக்ரீவனும் வயதில் பெரியவன் விபீஷணனும் வயதில் பெரியவன் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ராமனுக்கு வந்து சேர்ந்த சகோதரர்கள் அப்படின்னு சொல்லும்போதே ஆட்டோமேட்டிக்காக மனசளவில் என்ன நினைக்கிறோம் மனசளவில் இவர்களெல்லாம் ராமனுக்கு தம்பிமார்கள் அப்படின்னு தான் நினைக்கிறோமே தவிர மனசளவில் இவர்கள் ராமனுக்கு அண்ணன்மார்கள்னு நினைக்கிறதே இல்லை அதுக்கு என்ன காரணம் காலம் காலமாக இப்படியே நினச்சிருக்கோம் நினப்பு தப்பில்லை எப்போவுமே ஒரு கதை என்பதோ அல்லது அந்த கதையில் வரக்கூடிய செய்தி என்பதோ மக்கள் மனசில் என்ன நம்பிக்கை இருக்கோ மக்கள் மனசில் என்ன எண்ணம் இருக்கோ அந்த நம்பிக்கைக்கும் அந்த எண்ணத்திற்கும் பொருந்தி வர வேண்டுமே தவிர கதையில் இருக்கிற காப்பியத்தில் இருக்கிற விஷயம் அப்படியே வரணுங்கிற அவசியம் இல்லை ஒன்றுமே இல்லை இந்த லக்ஷ்மணன் கோடு போடுற விவகாரம் பார்த்தமா இல்லையா லக்ஷ்மணன் கோடு போட்டதா வால்மீகி சொல்லலை லக்ஷ்மணன் கோடு போட்டதா கம்பர் சொல்லலை லக்ஷ்மணன் கோடு போட்டதா துளசிதாசர் சொல்லலை தெலுங்கில் இருக்கிற ரங்கநாத ராமாயணத்தில் லக்ஷ்மணன் கோடு போட்ட விவகாரம் வருகிறது அதே மாதிரி கிருத்திவாசனுடைய வங்காள ராமாயணத்தில் வருகிறது அதுக்கப்புறம் இன்னும் பல ராமாயணங்களில் வருகிறது ஆனால் ஆரம்ப காலத்தில் இருந்த ராமாயணங்கள் முதல்ல எதெல்லாம் முன்னால் வந்த ராமாயணங்கள் அப்படின்னு பார்த்தா கம்பர் துளசிதாசர் வரைக்கும் இந்த கோடு போட்ட விவகாரம் இல்லை ஆனால் ராமாயண கதையில் இருக்கோ இல்லையோ அங்கே ராமாயண புத்தகத்தில் இருக்கோ இல்லையோ ராமாயணத்தை அனுபவிக்கக்கூடிய இந்திய நாட்டு மக்கள் மனசுலெல்லாம் லக்ஷ்மணன் கோடு போட்ட விவகாரம் ஆழமாக பதிஞ்சு போயிருக்கு அங்கே லக்ஷ்மணன் கோடு போட்டானா இல்லையான்னு நமக்கு தெரியாது காட்டில் மண்ணில் கோடு போட்டானா இல்லையான்னு தெரியாது நம்ம மனசில் லக்ஷ்மணன் கோடு போட்டுட்டான் எல்லாருடைய மனசுலேயும் நல்ல அந்த லக்ஷ்மண் ரேகா இருக்குது மனசில் அந்த லக்ஷ்மண் ரேகா இருக்குங்கிறதுனால தான் பூச்சி மருந்துக்கு கரப்பாம்பூச்சி வராமல் இருக்கணும்னா அந்த மருந்துக்கு லக்ஷ்மண் ரேகான்னு பெயர் வைத்தார்கள் இல்லையா என்ன காரணம் நம்ம மனசில் இருக்குது மக்கள் மனசில் இருக்குது நினைத்து பாருங்களேன் மார்க்கெட்டிங் சர்வே பண்ணாமல் பெயர் வைப்பார்களா அப்போ மார்க்கெட்டில் இந்த பெயரை சொன்னால் விற்பனையாகும் ஏன் இந்த பெயரை சொன்னால் விற்பனையாகும் கோடு போட்டால் அந்த கோட்டை தாண்டி வரக்கூடாது கோட்டை கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் இந்திய நாட்டு மக்கள் மனசுக்குள்ள பொருந்தி போயிருக்கு அந்த எண்ணத்திற்கு லக்ஷ்மண் ரேகா என்று அவர்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் எனவே இந்த பெயர் அதற்கு பொருந்தும் அப்போ மனிதர்கள் மனசில் என்ன எண்ணம் ஊறி போயிருக்கோ அந்த எண்ணம் தான் முக்கியமே தவிர கதையில் வாக்கியத்தில் அது இருக்கா வார்த்தையில் அது இருக்கா சொல்லில் இருக்காங்கிறது முக்கியம் இல்லை அதே மாதிரி தான் இவர்களெல்லாம் ராமனுக்கு தம்பிமார்கள் அப்படின்னு நினைக்கிறோமே தவிர இவர்கள்லாம் வயசான ராமனுக்கு மூத்தவர்களாகத்தானே இருக்க வேண்டும் கதைப்படி பார்த்தா இவர்கள் மூத்தவர்களாகத்தானே இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருவதில்லை அதற்கு ஒரு காரணம் உண்டு நம்ம நாட்டினுடைய மரபு எப்படிப்பட்ட மரபுன்னா யார் ஆற்றலில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ யார் திறமையில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அண்ணன் என்றும் அக்காள் என்றும் அழைப்பது வழக்கம் வயசில் சின்னவர்களாக இருக்கலாம் வயசு கணக்கில்லை பயலாஜிக்கல் ஏஜ் கணக்கில்லை ஆனால் அவர்களுடைய திறமை அவர்களுடைய எஃபர்ட் அவர்களுடைய கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும்னா அவர்களை அண்ணன் என்றும் அக்காள் என்றும் அழைப்பார்கள் அண்ணாங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம் வலிமை மிக்கவர் திறமை மிக்கவர்னு தான் அர்த்தம் தென் மாவட்டங்களில் அண்ணா வீம்பார்கள் அண்ணாவிங்கிறது இல்லை அண்ணாவின்னு பெயர் வைப்பார்கள் அண்ணாவின்னு சொன்னால் ஆசிரியர்னு ஒரு அர்த்தம் உண்டு நீங்கள் தென் மாவட்டங்களில் இருக்கிற பள்ளிக்கூடங்கள்லாம் அண்ணாவி வந்துட்டாரா அப்படின்னா ஆசிரியர் வந்துட்டாரான்னு அர்த்தம் அது இல்லை இப்போ யாராவது கொஞ்சம் ஏதாவது சொல்லும்போது எனக்கு தெரியும் நான் சொல்கிறது சரி அப்படின்னு கொஞ்சம் வேகமாக சொன்னால் என்ன கேட்பார்கள் தெரியுமா நீ என்ன பெரிய அண்ணாவியாம்பார்கள் உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னா அண்ணாவிக்கு எல்லாம் தெரியும்னு அர்த்தம் அதனால தான் அவர் ஆசிரியராக இருக்கக்கூடியவர் அவருக்கு எல்லாம் தெரியும் அந்த வார்த்தைக்கே அப்படித்தான் மதிப்பு அதே மாதிரி தான் அக்காள் திறமையோடு யாராவது இருந்தால் அவர்களை அக்காள் என்று அழைப்பது வழக்கம் செங்கோட்டையில் ஒரு பெண் இருந்தா வயசில் சின்னவர் பால்ய விதவையானவள் ஆகி மறுநாள் மறுநாள் கூட இல்லை அன்றைக்கு இரவு அந்த கணவன் இறந்து போகிறான் சின்ன குழந்தையாக பிஞ்சு குழந்தையாக இருந்தபோது நடந்த திருமணம் அந்த குழந்தைக்கு அவன் இறந்து போனபோது தன்னுடைய கணவன் கூட புரிஞ்சு கொள்ள முடியாத வயசு இந்த பெண் அந்த காலத்து வழக்கத்தில் வீட்டுக்குள்ளேயே இருந்தாள் ஆனால் இறைவனுடைய பேர் அருள் ஸ்ரீதர ஐயாவாள் அந்த பக்கம் போனார் செங்கோட்டைக்கு போனார் ஸ்ரீதர ஐயாவாள் அவருடைய அருளால் அந்த பெண் ஆசீர்வதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வேதாந்த கருத்துக்களை எல்லாம் மிக அற்புதமான பாடல்களாக கொட்டினாள் அவளுக்கு ஆவுடையின்னு பேர் அந்த பக்கத்துலலாம் அந்த மாவட்டங்களிலலாம் ஆவுடைன்னு பேர் வைப்பார்கள் ஆவுடையம்மாள் அப்படிம்பார்கள் ஆவுடையின் அவளுக்கு பெயர் சின்ன பொண்ணுதான் வயசில் இளையவள் ஆனால் அவளுடைய ஆற்றல் அவளுடைய திறமையை பார்த்து அவளுக்கு ஆவுடை அக்காள்னு பெயர் வைத்தார்கள் இப்போவும் செங்கோட்டை ஆவுடை அக்காளின் அற்புதமான பாடல்கள் இருக்கின்றன வேதாந்த கருத்துக்களை மிக எளிமையான வார்த்தைகளில் சொன்னவள் வயசில் இளையவளாக இருந்தாலும் ஆற்றலில் உயர்ந்திருந்தாள்ங்கிறதுனால அவளை அக்காள் அப்படின்னு தான் கூப்பிட்டார்கள் அதே மாதிரி தான் கன்னட நாட்டில் மகாதேவியின் ஒரு பெண் கன்னட நாட்டில் இருந்த மிக பெரிய சைவ மகான்கள் அவர்கள் வயசில் ரொம்ப இளையவள் இந்த பெண் ஆனால் அவர்களுக்கு நிகராக இருந்தவள் தன்னுடைய திறமையில் தன்னுடைய பக்தியில் தன்னுடைய அன்பில் ஆழத்தில் அவர்களுக்கு நிகராக இருந்தவள்ங்கிறதுனால அவளுக்கு அக்கமகாதேவியே பேர் அக்கமகாதேவியின் வசனங்களும் இன்னமும் இருக்குது ஸ்ரீசைலம் சென்னமல்லிகார்ஜுனா நீதான் எனக்கு நாதன் அப்படின்னு சொல்லி அந்த மாதுரிய பக்தியில் பாடியவள் அப்போ வயசில் இளையவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆற்றலில் உயர்ந்தவர்கள்னு சொன்னால் அவர்களை அக்கா என்றும் அண்ணா என்றும் அழைப்பது தான் இந்த நாட்டினுடைய மரபு இந்த தேசத்து மரபு அது இந்த தேசத்து மரபு அப்படி வந்ததற்கு காரணம் ஆற்றலில் உயர்ந்தவனாக இருந்த ராமனை அவனை விட வயதில் குறைந்தவர்களெல்லாம் அண்ணனாக ஏற்றுக்கொண்டார்கள் ராமன் சொல்றத விபீஷணன் ஏற்றுக்கொள்வான் ராமன் சொல்றத சுக்ரீவன் ஏற்றுக்கொள்வான் ராமன் சொல்வதை குகன் ஏற்றுக்கொள்வான் எப்படி ஒரு அண்ணன் குடும்பத்தில் இருந்து அந்த அண்ணன் சொன்னால் தம்பிமார்கள் ஏற்றுக்கொள்வார்களோ அப்படித்தான் ராமன் சொன்னால் எல்லோரும் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த அளவுக்கு ராமனுடைய ஆற்றல் உயர்வு ராமன் மேலே அவர்கள் வைத்த பாசம் உயர்வானது ராமாயணத்திலேருந்து தான் நம்முடைய பழக்க வழக்கங்கள் சிவிலைசேஷ்னல் வேல்யூன்னு சொல்கிறோமே அந்த சிவிலைசேஷனல் வேல்யூ நம்ம நாட்டினுடைய பல பழக்க வழக்கங்கள் பல விழுமியங்கள் அதுலேருந்து வந்தது தான் அதனால தான் ராமாயணம் இன்னைக்கு வரைக்கும் ராமாயணம் அப்படின்னு சொன்னால் அந்த ராமாயணத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு ராமனுடைய கதைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அதுக்கு காரணமே நம்ம தேசத்தினுடைய பாரம்பரியத்தோடு நம்ம தேசத்தினுடைய நாகரீகத்தோடு நம்ம தேசத்தினுடைய பண்பாட்டோடு முழுக்க 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 ஊறிப்போனது ராமாயணம் ராமாயணத்தில் வர வரக்கூடிய பல விஷயங்கள் நமக்குள்ளே அப்படியே ஊறி போயிருக்கு அதை தனியாலாம் பிரிக்க முடியாது இது ராமாயணத்துலேருந்து வந்ததா அப்படின்னு கேட்டு அனலைஸ் பண்ணிலாம் தனியாக பிரிக்க முடியாது இட் இஸ் தேர் ஆல்ரெடி பல பழக்க வழக்கங்கள் பல சொலவடைகள் எல்லாமே ராமாயணத்துலேருந்து வந்தது தான் ராமாயணத்துலேருந்து வரலேன்னா வேறு எங்கேருந்து வந்திருக்கும் அடுத்ததுன்னு பார்த்தா மகாபாரதத்துலேருந்து வந்துடும் ராமனும் கிருஷ்ணனும் தான் நமக்கு நேஷ்னல் ஹீரோஸ் நேஷ்னல் ஹீரோஸ்னு ஒரு பக்கம் சொன்னால் கூட இன்னொரு பக்கத்தில் யூனிவர்சல் ஹீரோன்னு சொல்லலாம் யூனிவர்சல் ஹீரோஸ் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும்ங்கிறத ஒருத்தர் வாழ்ந்து காட்டினார் இன்னொருவர் நமக்கு அதையெல்லாம் உபதேசமாக சொல்லி கொடுத்தார் எதுக்காக இன்னமும் ராமாயணத்துக்கு இவ்வளவு பெரிய சிரேஷ்டம் இப்போதும் கூட ராமாயணத்தை எல்லோரும் பாடுகிறார்கள் இப்போதும் கூட ராமாயணம் தான் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா டச் ஸ்டோன் எங்கேன்னு கேட்டால் ராமாயணம் ஏன் ராமாயணம் அந்த அளவுக்கு டச் ஸ்டோனாக இருக்குன்னா மனித விழுமியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிற ஒரு கிரந்தமாக காப்பியமாக ஒரு ரோல் மாடலாக ராமனுடைய கதை நிற்கிறது எல்லாரையும் அரவணைத்து கொள்ளக்கூடிய அன்பு அதுதான் ராமாயணத்தில் பிரதானம் எல்லோரையும் அரவணைத்து எல்லோருக்கும் காட்டக்கூடிய அன்பு யாராக இருந்தாலும் அவர்களை அன்பினால் அரவணைத்து கொள்வதுங்கிறது நாம் ராமாயணத்தில் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி இன்னைக்கு சொல்கிறமே சில மாடர்ன் வேல்யூஸ் அப்படின்னு நினச்சி அந்த மாடர்ன் வேல்யூஸ் எல்லாம் ராமன்கிட்டையும் சர்வ சர்வசாதாரணமாக சகஜமாக இருந்தன அப்படின்னு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் சீதை நமக்கு தெரிந்து ரொம்ப அடக்கமானவள் இல்லையா ராமன் காட்டுக்கு போனபோது தானும் காட்டுக்கு போக வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்து போனவள் வால்மீகி ராமாயணத்தில் சீதை சொல்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்டு நீ வர வரவேண்டாமா காட்டுக்கு காடு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உன்னால் காட்டில் வாழ முடியாது காட்டில் வ வாழ்ந்தால் ரொம்ப சூடாக இருக்கும் வெப்பமாக இருக்கும் காட்டுப்பகுதியெல்லாம் கல்லும் முள்ளுமாக இருக்கும் ஒன்றால் வர முடியாது அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் டிசுவேட் பண்ணணும் அப்படின்னு ராமன் நினைக்கிறான் அதனால் அந்த விதமாக சொல்கிறான் அவளும் முதல்ல கேட்டுக்கிறா அவன் சொல்ல 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 எல்லாத்தையும் கேட்டுன்ட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பதில் சொன்னால் இல்லை இல்லை உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது நீ இருக்கிற இடம்தான் எனக்கு ஸ்வர்க்கம் அப்படியே சொல்கிறா நீ எங்கே இருக்கியோ அதுதான் எனக்கு ஸ்வர்க்கம் நீ இல்லாத இடம் எனக்கு நரகமாகிவிடும் அதனால் அது எந்த இடமாக இருந்தாலும் பரவாயில்லை நான் உன்னோடு வருகிறேன் அது கானகமாக இருந்தாலும் பரவாயில்லை நான் உன்னோடு வருகிறேன் அப்படிங்கிறா அப்போது அவன் இன்னொன்று சொல்லுவான் காட்டில் பார்த்துக்கிறது கஷ்டமா இருக்குமேம்மா ஒன்ன அங்க பாதுகாத்து பராமரிக்கணும்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே அவள் உடனே ஒரு பதில் சொல்லுவா பாருங்கள் விமென் எம்பவர்மெண்ட் அப்படின்னு இன்னைக்கு நாம சொல்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவ சொல்ற அந்த பதில வாட் எக்ஸாக்ட்லி இஸ் விமன் எம்பவர்மெண்ட் அண்ட் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த டெசிஷன் மேக்கிங் பார் அப்படிங்கிறத காமிச்சிருவா அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்வா நீ என்ன சொன்ன காட்டில் என்னை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொன்னியா நீ என்னப்பா சொன்ன கிம் வைதேக பிதா மே மிதிலாதிப என்னை எங்கள் அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு மிதிலையின் அதிபதியாக இருக்கிற ஜனக மன்னர் அவர் கல்யாணம் பண்ணி வச்சாரு விதேக குலத்தில் நான் பிறந்தேன் அந்த விதேக குலத்தில் மிதிலா நகரத்திற்கு அதிபதியாக இருக்கிற மிதிலாதிபராக இருக்கிற எங்கள் அப்பா ஒன்ன நினச்சி தான் உனக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுத்தர் சொல்கிறா ராம ஜா மாத்தரம் பிராப்பிய ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம் எங்கள் அப்பா பாவம் உன்னோட வேஷத்தை பார்த்து உன்னோட வடிவத்தை பார்த்து நீ ஆண் என்று நினைத்து விட்டார் ஆனால் புருஷ சரீரத்திற்குள்ளே இருக்கிற பெண்ணுன்னு அவருக்கு தெரியாமல் எல்லாம் எவ்வளவு தைரியமாக பேசுகிறாள் பாருங்கள் புருஷ சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்ணா நீ புருஷ விக்கிரகம் ஸ்திரியம் என்னை உனக்கு பாதுகாக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறியே காட்டில் என்னை பாதுகாக்கிற துணிச்சல் கூட உனக்கு இல்லையா பயந்து போய் ஏதோ ஒரு பெண் சொல்ற மாதிரி சொல்கிறியே நீ என்ன பெண்ணா நீ ஆண்தானே உனக்கு அந்த தைரியம் வேண்டாமா என்னை தைரியமாக நீ கூட்டி அடைத்துக் கொண்டு போக வேண்டாமான்னு கேட்கிற வால்மீகி ராமாயணத்தில் இருக்கிற சீத்தை இப்படி கேட்டான்னா கம்பராமாயணத்தில் இருக்கிற சீத்தை இன்னொரு விதமாக இதை காட்டுகிறாள் ராமன் வருவான் அம்மா நீ காட்டுக்கு வந்தேன்னா உன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லுவான் அவள் முதல்ல ரெண்டு தடவை பதில் சொல்லி பார்ப்பா நான் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டேன் நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு ஏதோ காடு ரொம்ப வெப்பமாக இருக்கும்னு சொன்னியே உன்னோட பிரிவை விட எனக்கு காடு வெப்பமாக இருக்குமா எல்லாம் கேட்பா அவ கேட்டு முடிச்சிட்டு என்ன அழைச்சின்னு போக மாட்டியா அப்படின்னா என்னை விட்டுட்டு போகணும்றியா என்னை அழைச்சின்னு போக மாட்டியா அப்படின்னு அவ கேட்ட உடனே என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் அவன் நிற்பான் அவள் ஒரு சின்ன வேலை பண்ணுவாள் இவன் என்ன சொல்கிறதுன்னு புரியாமல் நிற்கிற சமயத்தில் கிடுகிடுன்னு உள்ளே போவாள் அகமனை எய்தினல் அவர்கள் பேசி கொண்டிருக்கிற இடத்துலேருந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற இன்னொரு அறைக்கு போவாள் அகமனை உள்ளுக்குள்ளே இருக்கிற வீட்டுக்கு போனால் புனையும் சீரம் துணிந்து புனைந்தனள் அங்கேந்து வேகமாக வந்து வள்ளல் பின் வந்து அயல் நின்றனள் புனையும் சீரம் துணிந்து புனைந்தனள் வெளியில் வந்தா வள்ளல் பின் வந்து அயல் நின்றனள் நம்ம சொல்லுவோம் இல்லையா வார்த்தையில் சொல்றதை விட செயலில் காட்டணும்னு அவள் செயல காட்டினான் இப்போ ராமன் என்ன சொல்கிறான் நீ என்னோட காட்டுக்கு வராதே நீ காட்டுக்கு வந்தேன்னா காட்டில் ரொம்ப கஷ்டம் முதல்ல அவளுக்கு கஷ்டம்னா அப்புறம் என்ன சொன்னால் ஒன்று அடிச்சின்னு போனால் எனக்கு கஷ்டம்னா மிக்க இடர் தருவாய்ண்ணான் அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் துணுக்குனு ஓ அப்படின்னா நான் இல்லாமல் போனால் உனக்கு ரொம்ப சுகம் போல இருக்குன்னா நான் இல்லாமல் போனேன்னா ரொம்ப சந்தோஷமாக இருப்ப போல இருக்குது நான் கூட தான் உனக்கு கஷ்டமா அப்படின்னா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாமல் அவன் விழித்த போது கிடுகிடுன்னு உள்ளே போனான் அகமனை எய்தினள் அவன் மர உரியோடு நிற்கிறான் ஒன்றுமே தெரியாத மண்ணில் கூட கால் வச்சு நடந்து அறியாத சீதை ஜனக மன்னருடைய செல்வ மகளாக வாழ்ந்தவள் உள்ளே போனா மர உறி எடுத்து தான் அணிந்து கொண்டாள் அவள் எங்கே மர உறி வச்சிருந்தா அவளுக்கு எப்படி இந்த செய்தி கிடைச்சிது தெரியாது உள்ளுக்குள்ளே போனவ மர உரியை அணிந்து கொண்டாள் நேர வந்தா கிளம்பு புனையும் சீரம் அவளே புனைந்து கொண்டு வந்தா புனையும் சீரம் துணிந்து புனைந்தனள் வள்ளல் பின் நின்று அயல் வந்தனள் வாப்புறப்படுதுந்தான் இதுக்கப்புறம் என்னப்பா டிஸ்கஷன் உனக்கே எனக்கும் நான் வரதா வேண்டாமா நீ வான்னு சொல்லுவேன் வேண்டான்னு சொல்லுவேன் நான் வரேன்னு சொல்லுவேன் இல்லை இல்லை ஒன்னால் கஷ்டம்னு சொல்லுவேன் இதெல்லாம் என்ன டிஸ்கஷன் தெர் இஸ் நோ ஃபர்தர் டிஸ்கஷன் நான் மர உரி அணிந்து கொண்டு விட்டேன் புறப்படுது வார்த்தையில் சொல்கிறத விட செயலில் காட்டினான் எப்பேற்பட்ட ஒரு பெண் அதனால் தான் சுவாமி விவேகானந்தர் என்ன சொன்னார் நீங்கள் ராமாயணத்தை பல மொழிகளில் படிக்கலாம் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய மொழிகளில் இராமாயணத்தை படிக்கலாம் இனிமேல் வரக்கூடிய மொழிகளில் கூட நீங்கள் ராமாயணத்தை புதியதாக படிக்கலாம் ஏன்னா டிரான்ஸ்லேட் பண்ணலாம் யாராவது புதுசாகவே இராமாயண கதையை எழுதலாம் ஆயிரம் ராமர்கள் கூட கிடைத்து விடுவார்கள் ஆனால் ஒரு சீதை கிடைக்க மாட்டாள் எங்கே தேடினாலும் வேற எந்த இலக்கியத்திலேயும் சீத்தை கிடைக்க மாட்டா இந்த தேசத்து இலக்கியத்தில் மாத்திரம்தான் சீத்தை கிடைப்பா ராமனை காட்டிலும் பல விஷயங்களில் தெளிவு பெற்றவளாக இருந்தவள் சீத்தை காட்டில் உட்காந்துருக்கா அசோகவனம் அவளை பொறுத்த வரைக்கும் காடு இந்த காட்டில் இல்லை இந்த காட்டிலேருந்து ராட்சசன் தூக்கின்னு போனா அந்த அசோகவனத்தில் உட்காந்துருக்கா கிட்டத்தட்ட காட்டில் இருக்கக்கூடிய நிலைமை ராமனோடு காட்டில் இருந்தபோது மகிழ்ச்சியாக இருந்தா இப்போ கானகவாசம் சிறைவாசம் தான் அவளுக்கு அந்த அசோகவனத்தில் உட்கார்ந்துருக்கா ஆஞ்சநேயர் வந்தார் அவளுக்கு பலவிதமாக ஆறுதல் சொல்லி ராமரை பற்றிய செய்திகளை எல்லாம் சொல்லிவிட்டு அவர் ரொம்ப வருத்தமாக உட்காந்துருக்காளேன்னு பார்த்த ஆஞ்சநேயர் ஒன்னே ஒன்று கேட்டார் அம்மா கொஞ்சம் என் தோளில் ஏரிக்கிறியா என் தோளில் ஏரிக்கோ உன்னை நான் அப்படியே கொண்டு போய் ராமர்கிட்ட விட்டுடுறேன் அப்படியே இப்போவே தூக்கி கொண்டு போய் உன்னை ராமரிடத்தில் விடுகிறேன் தோளில் ஏறிக்கொள் அவள் அப்படி ஒரு பார்வை பார்த்தா பார்த்துட்டு சொன்னால் என்னதான் நீ வானரமாக இருந்தாலும் உன்னையும் ஆண்மகன் என்றுதான் உலகம் கணக்கு போடும் உன்னுடைய தோளில் ஏறி நான் பயணம் செய்தால் ஒரு ஆண்மகன் தோளில் நான் ஏறி பயணம் செய்தேன் என்றுதான் உலகம் கணக்கு போடும் நான் வரமாட்டேன் நான் ராமனுக்காக காத்திருக்கிறேன் சொல்லிட்டு ஒன்று கேட்டா ஏன்பா நான் நினைச்சிருந்தேன்னா இந்த லங்கையை ஒரு வார்த்தையால் என்னால் சுற்றுக்க முடியுமா இல்லையா ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா இந்த இலங்கை எரிஞ்சு போயிருக்குமா இல்லையா அல்லல் மாக்கள் இலங்கையதாகுமோ எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் ஒரு சொல்லினால் சுடுவன் நான் பண்ணலை ஏன் பண்ணலை தெரியுமா அது தூயவன் வில்லின் ஆற்றலுக்கு மாசென்று என்று வீசினேன் நான் மாத்திரம் என்னோட சொந்த திறமையில இந்த லங்கையை எரித்து விட்டு ராவணனை அழித்து விட்டு உலகம் என்ன பேசும் தெரியுமா மனைவியை காப்பாற்றுவதற்கு கூட ராமனுக்கு அருகதை இல்லைன்னு பேசுவார்கள் அவனுடைய வில்லாற்றலுக்கு மாசு வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான்ப்பா நான் புறப்படலை நான் இங்கே இருக்கிறேன் போய் உன்னுடைய தலைவனை வரச்சொல் எப்ப வீசுவோம் மா சென்று வீசினேன்னா ஒரு விஷயம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா தான் தூக்கி போடுவேன் அவகிட்ட அந்த அபரிமிதமான திறமை அவளால் அது முடியுமா அப்படின்னு கேட்கலாம் ஆஞ்சனேயர்கிட்ட இதை சொன்னால் சரிம்மா நான் புறப்படுறேன் ராமருக்கு என்ன அடையாளம் கொடுக்க வேண்டும்னு கேட்டார் காமிச்சா சூடாமணியை கொடுத்தா சூடாமணியை வாங்கி கொண்டு புறப்பட்டார் புறப்படும் போது ஒரு எண்ணம் தோன்றியது அப்படியே எல்லாம் போயிடக்கூடாது இந்த ராவணன் யாரு அவனுடைய பலம் என்னன்னு தெரிந்து கொண்டு தான் போக வேண்டும்ங்கிற எண்ணம் வந்தது நேர ராவணன் சபைக்கு போகிறத்துக்கு ஒரு திட்டம் போட்டார் எப்படி அழைத்து கொண்டு போவார்கள் நேரெல்லாம் அழைத்து கொண்டு போக மாட்டார்கள் ஒரு குரங்கு வந்திருக்குன்னு குரங்க விட்டுடுவார்கள் ராவணனுடைய அட்டென்ஷன் நம்மக்கிட்ட வரணும்னா அசோகவனத்தை துவம்சம் பண்ணணும் அசோகவனத்தை துவம்சம் பண்ணினார் போய் சொன்னார்கள் ஒரு குரங்கு அட்டகாசம் பண்ணுறது ஏன்னா அசோகவனம்ங்கிறது ராவணன் தனக்காக தான் விஸ்ராந்தியாக இருப்பதற்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருந்த ஒரு வனம் அதனால் அவனுக்கு தனக்கான இடம் ஏதோ ஒரு குரங்கு அங்கே ஏதோ பாழ்படுத்துகிறதுன்னா கோபம் வந்தது அந்த குரங்கை போய் பிடித்து கொண்டு வாருங்கள்னு சேனாதிபதிகளை அனுப்பினான் சேனாதிபதிகளை எல்லாம் அழித்தார் அதுக்கப்புறம் இந்திரஜித்தனே வந்தான் இந்திரஜித்தன் வந்த உடனே சரி நாம் பேசாமல் ஆகி இவனை கட்ட வைப்போம் இவன் கட்டினா தான் நாம் அங்கே போக முடியும் கட்டி இழுத்துன்னு போனால் தான் போக முடியும்னு சொல்லி தன்னையே கட்ட வைத்து ராவணன் முன்னால் போனார் அங்கே பெரிய சர்ச்சை நடந்தது நமக்கு அதெல்லாம் தெரியும் கடைசியில் ராவணனுக்கு கோபம் வந்து இந்த குரங்குக்கு நெருப்பு வெயினான் விபீஷ்ணன் நடுவில் புகுந்து இவன் தூதுவனாக வந்திருப்பவன் இவன் தூதுவனை கொல்லக்கூடாது மாதரை கோரலும் தூதரை கோரலும் தவறுன்னு சொல்லி சரி வேணா வாலில் நெருப்பு வச்சுடலாம் வாலில் நெருப்பு வைத்தார்கள் கொஞ்ச நாடி முன்னால் அவள் சொன்னா இல்லையா நான் நினச்சிருந்தேன்னா ஒரே ஒரு வார்த்தையில் இந்த லங்கையை சுட்டிருப்பேன்னு ஆதி இப்போ நினைவுக்கு வந்தது ஆஞ்சநேயனுக்கு ஏன்னா வால் எரியறது திரும்பி பார்த்தா வால் தன்னுடைய வால் அவ்வளோ நீளமாக இருக்குது அந்த வாலில் நெருப்பு வச்சுருக்கிறது கண்ணுக்கு தெரியறது ஆனால் வால் சுடலை கண்ணுக்கு அந்த வால் நெருப்பில் இருப்பது தெரிகிறது நெருப்பு சுடவே இல்லை அப்பத்தான் அனுமனுக்கு புரிஞ்சுது ஆஹா இந்த நெருப்பு என்னை சுடாததற்கு என்ன காரணம் தெரியுமா அவளுடைய திறமை நடந்தது அதுதான் அங்கே இருந்த பெண்களில் ஒருத்தி ஓடி போய் சொன்னால் ராட்சச பெண்களில் ஒருத்திக்கு செய்தி கிடச்சிது அம்மா இங்கே வந்த குரங்கு இருக்கே அந்த குரங்கு வாலில் நெருப்பு வச்சுட்டார்கள்னா அந்த ராட்சச பெண்களுக்கு ஒரு செய்தி கிடச்சி அவளில் ஒருத்தி சொன்னது தான் குரங்கு வாழல இங்கே வந்து ஒரே அட்டகாசம் பண்ணித்தான் இல்லையாம்மா கொஞ்சம் நேரம் முன்னால் ஒரு குரங்கு அந்த குரங்கு வாலில் நெருப்பு வச்சுட்டார்கள் அப்போ நினச்சாலாம் சீதை அக்னிதேவா நான் தூயவள் என்றால் அவனை சுடேன் நான் தூய்மையானவள் அப்படின்னா அவனை சுடேன் வாக்கினால் மனத்தினால் நான் தூயவளாக இருக்கிறேன்னு சொன்னா இங்க வந்து பார்த்துட்டு போனானே ராமதூதன் அவனை சுடாதேன்னு அக்னி தேவனு அந்த நெருப்பு அனுமனை சுடவில்லை அப்பத்தான் அனுமனுக்கு புரிஞ்சுது ஆஹா இது அவளுடைய திறமை அவளுடைய திறமை அதனால் இந்த நெருப்பு என்னை சுடவில்லைன்னு பார்த்ததுக்கு அந்த நெருப்பை கொண்டு போய் ஊரெல்லாம் பற்ற வைத்தாள்